ஸ்பான்சர் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா நகரில் 6th அவென்யூவில் இருக்கிற சிதம்பரம் நியூ மூர்த்தி கஃபே அதுக்கு வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா வந்து இங்கே இருக்க ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொரோட்டா வித் கடாய் சிக்கன்லேருந்து லாப்ஸ்டர் வரைக்கும் வந்து இங்கே இருக்குது. ஸோ சவுத் இண்டியன் அண்ட் காண்டினென்டல் இது ரெண்டுமே வச்சிருக்காங்க. சவுத் இண்டியனோட எண்டு இருக்குது, காண்டினென்டோட எண்டு இருக்குது. ஸோ ரெண்டுத்துமே நம்ம இங்கே ட்ரை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் எப்படின்னு சொல்கிறேன். லெட்ஸ் கோ. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குது அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குது. அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப சாப்பிட்ருக்காங்க. மேலே வந்து பேங்க்வெட் ஹால். ஓ, இது பேங்க்வெட் ஹால். ஓ ஓகே. எவ்வளோ ப்ரோ? 180 பேர் உட்காரலாமா? 180. நைஸ். ஸோ இங்கே வந்து ஒரு 50 பேர் உட்காரலாம் போல. இப்போதைக்கு கீழே ஃபுல்லாக இருக்குது. இங்கே என்ன வீக்கெண்ட் பஃபேக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வர இன் ஃபியூச்சர் நாங்கள் வீக்கெண்ட் பஃபே கூட போகிறோம். வேறு அப்போ திருப்பி நாங்கள் திருப்பி வரோம். இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1955 வந்து எங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது மோர் தென் 60 இயர்ஸ் வந்து இது வந்து ஆப்ரேஷனில் இருக்குது. தட்ஸ் அ குட் டீல் ரைட். ஸோ ஒரு பெரிய ரெஸ்டாரண்டாக தான் இருக்கணும். அவ்வளோ வருஷமாக இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா. ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வீடு எடுத்து விட்டுருக்காங்க. தட்ஸ் கூல். சரி, நான் படிக்கட்டில் வந்திருக்கேன். ஃபேஸ் வரும் கண்டிப்பாக. சரிங்களா? நானும் பார்க்குறேன். உங்கள் பேர்? மருது பாண்டியன். முருகன். முருகன். சரவணன். சரவணன். பாலன். பாலன். வெற்றிவேல். வெற்றிவேல். சதீஷ். இவங்களாம் கிச்சன் ஸ்டாஃப். ஏ, வேற லெவல். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து மட்டன் போன் சூப் சாப்பிட போகிறோம். லுக் அட் திஸ். மட்டன் போன் சூப்பு. வாவ், நல்ல வாசமான ஒரு சூப்பு. மட்டன் வாசம் சூப்பராக இருக்குது. மாசம் அந்த ஒரு கரம் மசாலாவோட வாசம் இருக்குது. அவள் குடி குடி குடிச்சு எனக்கு போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூப்பு. கரெக்டான ஒரு இது சூடில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பொரோட்டா, கடாய் சிக்கன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். பொரோட்டாவும் இந்த கடாய் சிக்கன் ரொம்ப ஃபேமஸ் பிகாஸ் வந்து சிதம்பரம் அதை பேஸ் பண்ணி உள்ள ஒரு பேஸ் அப்படின்றதுனால. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லாப்ஸ்டரு, இந்த கிங் ப்ரான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இவங்கள்ட்ட ட்ரை இட் ஃபஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிங் ப்ரான். அழுகுது. ஓ எஸ், அப்படியே அழகாக வருது இதுலேருந்து. ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். வாவ், ப்ரானே சூப்பராக இருக்குது. நான் அவங்க போட்டு மசாலா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாபிக்கு பண்ணியிருக்காங்க. ரொம்ப எண்ணெய்லாம் தெரியல இதில். அந்த மசாலா வந்து லைட்டாக வேறு மாதிரி இருக்குது. பட் தென் அது கரெக்டாக இருக்குது. ப்ரானுக்கு எவ்வளோ பெரிய ப்ரான் தெரியுமா? அது ஒரு ப்ரான்லேயே அவ்வளோ இது இருக்குது. பார்ப்போம். பெஸ்ட்டு ஸ்டார்டர் ஆக்சுவலி. நல்லா காரமாக இருக்குது அந்த மசாலா. இட்ஸ் டூ குட் மேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த சிக்கன் 88. ஸோ இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா வந்து முழு கோழி அப்படியே உள்ளே போட்டு பொடிச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் சிக்கன் 88. கிரில்லாம் பிச்சிருக்கோம். இப்போ நம்ம பிச்சிருக்கோம். ஸோ சிக்கன் 88 இருக்குது. கரெக்டாக லெக் பீஸ் எடுத்துருக்கேன். வாவ், நல்லா டீப் ஃப்ரைட் சிக்கன். சரிங்களா? இது உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வெந்திருக்குது. சிக்கன் டிஷ் அதில் போட்டிருக்க மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்க அந்த சென்ஸ் காரமாக இல்லை. பட் அவங்க போட்டிருக்க அந்த அதில் போட்டிருக்க அந்த மசாலா வந்து அதிகமாக தெரியுது. நல்லா முறுமுறு இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சிக்கன் ஹேர் அட் சிக்கன் சிக்ஸ்டி மாதிரி ஒரு டேஸ்ட். இட்ஸ் ஆயிலி பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது லாப்ஸ்டர். ஸோ இங்கே வந்து இருக்கிற ஒன் ஆஃப் தி பிக் பிக் டிஷ்ஷில் வந்து லாப்ஸ்டர் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஸோ லெட்ஸ் டேக் திஸ் அவங்க அழகாக வந்து லாப்ஸ்டர் தனியாக எடுத்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது உள்ள போட்டு அந்த ஷெல்ஃபில் போட்டு அது மேலே சாஸ் ஊற்றி கொடுக்குறாங்க அவங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டால் இந்தியன் வேர்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க செஞ்ச குக் பண்ணது மசாலா. லெட்ஸ் ட்ரை. நல்லா வந்து எப்படின்னா தந்தனியாக வந்து அதில் கட் பண்ணிடுவாங்க. அதை கொஞ்சம் காரமாக இருக்குது. அவங்க மேலே ஒரு சாஸ் வந்து கிடையாது. கார்லிக் அந்த ஒரு டேஸ்ட் சாஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த சாஸ் மேலே கொடுத்துருது. இது ஒரு ஃப்ளேவர். அது அதனால அந்த லாப்ஸ்டர் பேர் வந்து கொஞ்சம் வந்து எப்படின்னா சட்டிலாக லைட்டாக இருக்குது. அந்த காரம் அந்த மசாலா காரம் வந்து நல்லா இருக்குது. அண்ட் மேலே அந்த ஒரு சாஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. பெரிய டிஷ் ரொம்ப பெரிய ஒருத்தர் வேணும்னா கண்டிப்பாக இது வந்து மேபி லைக் ஒரு ஸ்டார்டராக ஒரு மூணு பேர் சாப்பிடலாம். ஒருத்தர் நல்லா முடிக்க முடியாது. ஃபுல்லாக வல்லாரி சர்பத்து
நீங்கள் வடையில சாப்பிட்டுருப்பீங்க நல்லா இந்த மாதிரி காரம் சாப்பிடும் போது நல்லா இருக்குது. வெரி நைஸ். ஸோ தட் இஸ் தி நண்டு. நண்டு பார்த்தீங்கன்னா நண்டு உடம்பு வந்து சின்னதாக இருக்குது, பட் அது கால் பெருசாக இருக்குது. என்ன வித்தியாசமான நண்டா இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்கு? ஆஹா, செம்மா நண்டு. அது உள்ள கொஞ்சமாக கறி இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆஹா, ரொம்ப குட்டின் அப்படின்றதுனால அதில் ஓவரெல்லாம் கட்டு சாப்பிட்றேன். பட் இப்படி பண்ணாதீங்க, இதெல்லாம் உடச்சி உடந்து கை விட்டு எடுத்து எடுத்து சாப்பிட்றது வந்து ரொம்ப லேட்டாகும் அப்படின்றக்காக நான் அப்படி பண்ணுறேன். எனக்கு ஒன்றும் ஆகாது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மசாலா வந்து கண்டிப்பாக மசாலா சொல்லணும். இந்த நண்டுக்கு ஏற்ற மாதிரி மசாலா போட்டுருக்காங்க. யூஸ்வலாக எல்லாத்துக்கும் போகிற மசாலா கிடையாது. ஒரு ஒரு நான் டிஸ்டிங்விஷ் பார்க்குறேன். தட்ஸ் ரியலி குட். அந்த மசாலா ஒரு வேரியேஷன் இருக்குது. நண்டுக்கு மசாலா ப்ராப்பராக நண்டுக்கான மசாலா இது. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து கோலா உருண்டை. ஸோ இன் நாட் மெனி பிளேசஸ் யூ கேன் ஃபைண்ட் கோலா உருண்டை இன் சென்னை, பட் ஹியர் தே ஹேவ் கோலா உருண்டை ஆஸ் வெல். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சவுத் இந்தியன் விஷயம் நிறையா இருக்குது. இது வந்து ட்ரையாக இருக்கா இல்லை வந்து இதுவாக இருக்கான்றது நீங்களே பாருங்கள், நான் சொல்ல வேணாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இல்லை, ரொம்ப வந்து எப்படின்னா வந்து நொது நொதுன்னு ரொம்ப இதுவாகவும் இல்லை, கொஞ்சம் மிடிலாகவே இருக்குது. ஆஹா, கோலாவில் மட்டனோட வாசலோட அது இருக்க மசாலா வாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பர்டிகுலர்லி அந்த சீரகம் தேங்காய்லாம் நல்லா உள்ளே இருக்குது, கடிக்கிறது நல்லா இருக்குது. ரொம்ப கேமியாகவும் ரொம்ப திகட்டுற மாதிரியும் இல்லை. இட்ஸ் குட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, பாபிக்யூ ஃபிஷ். பார்பிக்யூ பண்ண ஃபிஷ் பார்பிக்யூ வாசம் அடிக்குது. இட்ஸ் குட். இப்போ அடுத்து வந்து பரோட்டா. திஸ் இஸ் கால் பரோட்டா அண்ட் பரோட்டாக்கு சால்னா. நம்ம சால்னா அப்படியே சொல்ல 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 மேலே ஊற்றி சூடாகுது. அடே நல்லா அப்படி பெரட்டி குழப்பி அட்ரா சக்கே. கண்ணு வைக்காதீங்க மக்களே. பரோட்டாவும் சால்னாவும் எப்படின்னா வந்து புருஷனும் பொண்டாட்டியும் மாதிரி, அது நல்லா சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். தனியாக வச்சு பார்த்தா நல்லா இருக்காது. இந்த மாதிரி இடத்துல வைக்கலாம் மாட்டாதீங்க, அப்படியே ஊற்றி அப்படி குழப்பி அடிங்க நீங்கள் சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் தான் முக்கியம். ஓ மை காட், ஜஸ்ட் வாண்ட் டு ஈட் திஸ் ரைட் நவ். டோன்ட் யூ வாண்ட் டு ஈட் திஸ் ரைட் நவ்? வேற லெவல். ஆஹா, என்ன மாதிரி சாங்கெலாம் தெரியுமா இது? ஐயோ, கடாய் சிக்கன் தான் ஆச்சு இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. பரோட்டாவுக்கு கடாய் சிக்கனுக்கும் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. பட் சால்னா போட்டு சாப்பிட்டு என்னால் இது எதுவும் போக முடியல. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, அப்படி சாப்பிடும்போது அப்படியே அந்த நாக்கோட ரெண்டு பின்னாடி சைட்லேயும் உங்களுக்கு டேஸ்ட் இழுக்கும் தெரியுமா? அப்போ தான் அது நல்ல ஒரு டேஸ்டான சாப்பாடு. அண்ட் இப்போ இழுக்குது. இட்ஸ் கிரேட் மேன். பட் செம்மா ஒரு சால்னா, இந்த சால்னாவே நீங்கள் வந்து சாப்பிடலாங்க. சூப்பரு. கல் பெப்பர் அப்படின்னு, கல் பெப்பர் சிக்கன் ஒரு ஐட்டம். ஆக்சுவலி நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ் குக் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். நல்லா பெப்பரை போட்டு அதுக்கப்புறம் அதை மசாலாலாம் போட்டு அதுக்கு அடுத்து வந்து தக்காளியை போட்டு அதை நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் அது சிக்கன் போடுறான். பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த சிக்கனு. நல்லா சிக்கன் அப்படியே நல்லா வந்து மசிஞ்சிருக்கு. ஓ எஸ், பெப்பர் வாசமான பெப்பர் போட்டு டேம் தட் இஸ் குட். டூ மச் ஆஃப் பெப்பரு. என்ன கல் பெப்பரு, சிக்கன் பெப்பர் இதான் நிறையா உங்களால் வந்து சுவைக்க முடியுது. அவங்க ஆச்சு நிறையா மசாலா போட்டாங்க, வந்து பெப்பரோட மசாலா அது வாசம் நிறையா இருக்குது. இட்ஸ் குட் மேன். பாபா ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு உங்க செஞ்சது, நான் இதெல்லாம் பார்த்தே கிடையாது. ஸோ எனர்ஜைசர் அப்படின்ற ஒரு மொயிட்டோ இது. இது வந்து ரெட் பூல் மேங்கோ இதெல்லாம் போட்டிருக்காங்க. ரெட் பூல் வந்து இது போட்டிருக்காங்க, அந்த பேர் என்ன சுகர் ஃப்ரீ நினைக்கிறேன். இது குச்சம் வச்சுக்கோங்க, தெம்பா சாப்பிடலாம். ரெட் பூல் இருக்குல்ல, அதில் இட் கிவ்ஸ் யூ விங்ஸ். பழமையிலே சாப்பிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக் வீச். ஸோ வீச்சில் வந்து எக் போட்டால் அது எக் வீச். சரி, எதுவுமே வேணாம், இது மட்டும் போதும். கடாய்ச்சிக்கன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கடாய்ச்சிக்கன் வந்து ரொம்ப ஃபேமஸ் சரிங்களா. ஸோ இந்த பரோட்டாக்கு கடாய்ச்சிக்கன் தான் வந்து பெரிய ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொன்னாங்க, காம்பினேஷன். அதே நான் வந்து நார்மல் பரோட்டாவோட சேர்த்து சாப்பிட்டு சொல்கிறாங்க. நான் முதல்ல அது மட்டும் சாப்பிட்றேன். ஸோ இது வந்து கடாய்ச்சிக்கன். ஓ ஏ, அடடே மசாலா, கடாய்ச்சிக்கன் மசாலா வேற லெவலில் இது. லைட்டாக கொஞ்சம் க்ரீன் வாசம், அப்புறம் வந்து நல்லா மசாலா. மசாலான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா மசாலாவும் இருக்குது இதில். தக்காளி, அப்புறம் வந்து கரம் மசாலா வாசம் நிறையா தெரியுது. அதான் எல்லா மசாலாவும் இருக்குன்றேன் நான். கரம் மசாலா, காரத்துக்கு வந்து இந்த மிளகா பொடி, லைட்டாக வந்து மஞ்சள் தூள் வாசமும் அடிக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன்னா வந்து உங்களுக்கு அந்த கொத்தமல்லி இதெல்லாம் நிறையா போட்டிருக்காங்க. ஸோ அந்த க்ரீன் வாசம் ஒரு சால்னாவை போட்டு செஞ்சுருக்காங்க. அது நல்லா இது. இது ஆக்சுவலி பரோட்டாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி தேவர் ரைட் ஆக்சுவலி. ஸோ இது பார்த்தீங்கன்னா குட்டி பரோட்டாக இருக்குது, அதுவும் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இதை வச்சு முட்டை சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. உங்களோட குக்கிங் ஸ்டைல்லாம் நான் வேறு வேறு இடத்துல பார்க்குறது இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் ஈட் இட் வித் தி இது. இல்லை அப்படியே சாப்பிடுங்க முட்டை சட்னி. ஓ மை காட், வேற லெவலில் இருக்குங்க. பரோட்டா இன்னும் சூப்பராக நினைக்கிறேன். நல்லா இந்த முட்டை வாசம், அப்புறம் வந்து இந்த வெங்காயம் வந்து வெங்காயம் சான்ஸே இல்லை. செம்மையாக கேரமலைஸ் இருக்குதுல்ல, ரொம்பவும் ரொம்பவும் வதங்கல, கம்மியாகவும் லைக் வதங்கல, கரெக்டாக இருக்குது. டெய்லி டெய்லி கொடுத்துருச்சு. அது ரெண்டு தான் ஒன்றா சாப்பிட வச்சுக்கோங்க. பரோட்டாவோட நைஸ், வெரி நைஸ். முட்டை கவுச்சி அதிகமாக இருக்கிறோம் நீங்கள் எதிர்பாருங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. அதில் முட்டையோட எனக்கு அந்த வெங்காயத்தோட வாசனை நல்லா தெரியுது, அது நல்லா இருக்குது. ஸோ இறால் தொக்கு
ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய இறால் சாப்பிட்றோம், தொக்கில் குட்டி இறால் சாப்பிட்றோம். எப்பவுமே பெருசில் ஒன்று டேஸ்ட் இருக்குன்னா சின்னல இன்னொரு டேஸ்ட் இருக்கும். எல்லா எல்லா விஷயத்துலையுமே சொல்கிறேன், இறாலில் மட்டும் கிடையாது. வாவ், நல்ல இறால் தொக்குங்க. தக்காளி பூண்டுலாம் போட்டு சூப்பராக இருக்காங்க. ஆனால் இறால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த இறால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, இப்போ சாப்பிட்ட இறால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, மேபி நான் ஃபிஷ் கட் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பிறகுமே வந்து காரம் ஒரு நாள் அதிகமாகவே இருக்குது, அது நல்லா இருக்குது டேஸ்ட்டாக. நைஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெஞ்செலும்பு. எல்லாத்துலேயும் வந்து சின்னதுக்கு ஒரு டேஸ்ட், பெருசுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. மாதிரி ஒரு சிக்கன்லேயும் ஒரு இல்லை மட்டன்லேயும் வந்து ஒரு ஒரு பார்ட்ஸுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. அதில் தான் வந்து இப்போ நம்ம வாங்கிக்கிறது வந்து நெஞ்செலும்பு. நல்லா சாப்பிட்டான கறி. ஆனால் இந்த எலும்பு வந்து கடிச்சு தூப்புறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படிங்கிற அந்த மசாலா சூப்பராக இருக்குது. என்ன சொல்றது, ஒரு அத்தென்டிசிட்டி இருக்குது. எதுலையுமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் வந்து எனக்கு தெரியல. ஸோ தட்ஸ் குட் ரைட். அந்த சாக்னால தான் அது ரொம்ப பெருசாக நிரூபணமானது. அண்ட் ஆல்சோ இதுவும் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கரம் மசாலா வாசம் தூக்க சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து வெற்றி வேர் மொஜிட்டோ. அந்த வேரோட வாசம் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் மேலே அந்த போட்டுருக்க சம்சா அதை வந்து நிறையா வருது, நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ லாப்பா, எக் லாப்பா, ஸோ அழகாக வந்து பரோட்டா போட்டு அது உள்ளே வந்து முட்டையை போட்டு அதை அப்படியே மடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இது இவங்க என்ன பரோட்டா நல்லா இருக்குது, இதுவும் நல்லதாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லதாக இருக்கணும். இருந்தாலும் நான் வாங்கிட்டேன், சாப்பிட்டு சொல்லிடுறேன். அந்த எக் வாசம் நல்லா இருக்குது. இது அப்படியே சாப்பிடுவாங்க, இது ஒரு எதுவுமே வேணாம். உள்ளே வந்து அந்த முட்டையில் வந்து ஆனியனும் போட்டுக்கலாம். ஸோ கொத்து பரோட்டா. ஸோ இங்கே வந்து கொத்து பரோட்டாவும் இருக்குது. லெட்ஸ் ஹேவ் சம் கொத்து பரோட்டா. நல்லா நுணுக்கி நுணுக்கி போட்டுருக்கு கொத்து பரோட்டா. அப்படியே வந்து நைஸ் ஆகிட்டாங்க, அப்படி நைஸாக நிலைக்கிறாங்க. அதை அவர் கொத்து பரோட்டா பார்த்து போட்டது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் அப்படியே பரோட்டா போட்டு அதில் ஒரு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா லாப்பா முத்தப்பா இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி வந்து உள்ளே வந்து ஆனியன்லாம் நிறையா வச்சுட்டு அதை எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த கருப்பு எல்லாத்தையும் போட்டு அதை மூடிட்டாரு. மூடி அதை முத்துவ மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் மாதிரி போட்டு குத்து 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 குத்தி அதில் முட்டையெல்லாம் போட்டு கொடுத்தாரு. நல்ல ஸ்டஃப்பு, சாஃப்டாக இருக்குங்க. இதில் இதில் ஊற்றுலாம் வச்சுக்கோங்களேன், இன்னும் வேறு லெவலில் போயிடும். சிதம்பரம், இது வந்து சிதம்பரம் ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாப்பிட்டதில் வந்து அந்த கடாய் இதெல்லாம் வந்து கடாய் சிக்கனு, அந்த கல் ரோஸ்ட்டு, அந்த முழு கோழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சிக்னேச்சர் டிஷ்ஷுங்க, நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து இன்னொன்று மொயிட்டோ, இதுக்கு பேர் ஹண்ட்ரட் பண்ணிட்டார். இங்கே வந்து ஒரு சிக்னேச்சர் மொயிட்டோ. இது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கிட்டக்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாலாம் போட்டிருக்காங்க. ஸோ பச்சை மிளகா, ரெட்டு மிளகா, எல்லா மிளகாவும் இருக்குது. ஸ்பைசஸ் பானிபூரி தண்ணி குடித்த மாதிரி இருக்குது, பட் புளி கம்மியாக இருக்குது. அடடே ஜல்ஜீரா போட்டுருக்காங்க, அதனால அந்த பானிபூரி தண்ணி மாதிரி இருக்குது எனக்கு. அது அந்த மிளகா வாசம் சூப்பராக இருக்குது, பட் காரமாக இல்லை. நைஸ். ஓகே. ஸோ கைஸ், இப்போ அடுத்து வந்து டபுள் டெக்கர் ஃபலூடா. ஸோ இங்கே இருக்கிறதுலே பெரிய ஃபலூடா இதுதான். நம்ம இந்த ஃபலூடா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது கொடையெல்லாம் வச்சுருக்காங்க, ஏன்னா ரொம்ப குளிராக இருக்குது அதனால. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யூ. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஸோ நல்லா இப்படி ஃபலுதாவை கலக்கி 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 அப்படியே கீழே இருந்து பழங்கள்லாம் வர போட்டிருக்காங்க. அதெல்லாம் அப்படியே நெலுங்க 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 அழகாக உள்ளே எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஒரு டெசர்ட் நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் இது. பட் இது ஒருத்தருக்கான ஃபினிஷிங் இல்லை, மேபி ஒரு மூணு நாலு பேருக்கான ஃபினிஷிங்காக இருக்கும். டபுள் டெக்கர். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ நான் வெளியே நினைக்கிறேன். அமேசிங் அமேசிங் ஃபுட். இப்போ இங்கே சிதம்பரம் நியூ மூர்த்தி காஃபி அப்படின்னு போட்டுருந்துச்சு. பேர் கொஞ்சம் அப்படியே என்ன சொல்கிறது, கொஞ்சம் மாடலாக இருந்தால் கூட 1955 அப்படின்ற பக்கத்துலேயே போட்டதுனால தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் என்னென்னா வந்து ஆர்வம் இங்கே வர்றதுக்கு. ஸோ அந்த அத்தனை வருஷமாக வந்து இருக்கிற ஒரு பிளேஸ் வந்து எப்படி இருக்குன்றது நான் டேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்தேன். ஸோ இவங்க 1950 வந்து சிதம்பரத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இங்கே இப்போ சென்னைக்கு வந்து ரீசெண்டாக தான் வந்திருக்காங்க. இந்த ஃபுட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு அத்தென்டிசிட்டி இருந்துச்சு. நான் இதுக்கு மேலே நான் சிதம்பரத்தில் சாப்பிட்டது கிடையாது. அதனால் வந்து இப்போ எப்படின்னா வந்து என்னால் வந்து கம்பேர் பண்ண முடியல. நான் சிதம்பரம் சாப்பிட்ருக்கேன், எனக்கு அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஃபுட்டில் வந்து ஒரு ஒரு அத்தென்டிசிட்டி நான் பார்த்தேன். அதுவும் அந்த பரோட்டா சாலை ஊறி சாப்பிடும்போது ஐ வாஸ் அமேஸ்ட். சீதாக சொல்கிறேன், நாளைக்கு நான் நீ நிறைய வீட்டில் நான் வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. பட் இன்னைக்கு ஏதோ ஒரு அப்படியே எடுத்து ஊற்றேன் டக்கு டக்குனு அப்படியே இது பண்ணேன். பிச்சு கூட போடல, அப்படியே நான் வந்து அதை போட்டு சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பரோட்டா நல்லா இருந்துச்சு, அந்த சாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கல் பெப்பர் சிக்கன், அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெப்பரோட வாசம் நல்லா தூக்கலாம். அது அவங்க பண்ண விதம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் ஈவன் அந்த கொத்து பரோட்டா கூட இவங்க வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. அவங்க அந்த உள்ள அந்த கிச்சன்ல வந்து அவங்க அதை மேக் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த சிக்கன் 88, அந்த முழுசா பொறிச்ச கோழி, அது வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா வந்து ஒரு 65 மாதிரி அதனால மூறு மூறுன்னு ஒரு டேஸ்டோட இருந்துச்சு. இங்க இருக்க அந்த சீ ஃபுட், அந்த பிரான்ஸ் அண்ட் அந்த குட்டி குட்டி பிரான் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. லாப்ஸ்டர் ஆல்சோ வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். அது வந்து பாத்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல பண்ணுங்க லாப்ஸ்டர். ஸோ தட் ஐ லைக். இங்க இருக்க அந்த மொயிட்டோஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு மொயிட்டோஸ் எப்படின்னா வந்து
பியர்லாம் போட்டு செய்கிறாங்க, தர்பத்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டம் வந்து 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 போய்கிட்டே இருக்காங்க ஆளுங்க. ஸோ நிறைய பேர் வந்து வந்து சாப்பிட்டு இருக்காங்க, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் நம்மளுக்கு வீடியோ எடுக்க அலோவ் பண்ணது வந்து இவங்களுக்கு தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க இங்கே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே பிளேஸ் இருக்குது, மேலே பிளேஸ் இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்றதா நீங்கள் சாப்பிடலாம். அண்ட் இதோட ப்ரைஸஸ்லாம் வந்து இதில் மெனு வந்து நான் வந்து இப்போது ஸ்க்ரீனில் இங்கே எல்லாம் எங்கே இடம் இருக்கும் நான் இங்கே போடுறேன், பார்த்துக்கோங்க. அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் இருக்கீங்க. நான் எல்சி கஷ்டப்படுற வீடியோ. தேங்க்ஸ் டு தாஜ் பிஹைண்ட் தி கேமரா. பை பை.